2024 தமிழ் புத்தாண்டு துலாம் ராசிக்கு எப்படி இருக்க போகுது? துலா ராசியை பொறுத்தளவுக்கு துன்பங்களை வெல்லக்கூடிய ஆண்டாக அமையப் போகுது அப்படிங்கிறதுல எல்லளவும் சந்தேகம் இல்லாமல் வந்துட்டு இருக்குது. அதாவது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 7 இடத்துல கலஸ்தர ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால திருமணம் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து ஒரு கைகூடி வராமல் உள்ளவங்களுக்கு, திருமண தடை சம்பந்தப்பட்ட விஷயங்களை உள்ளவர்களுக்கு ராஜயோகம் டிவி நேர்கள் எல்லாருக்குமே வணக்கம். 2024 தமிழ் புத்தாண்டு வந்துருச்சுங்க. ஸோ இந்த தமிழ் புத்தாண்டு நமக்கு எப்படி இருக்க போகுது, எந்தெந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும், எந்த தெய்வத்தை வழிபட்டால் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் வேணும்ல. ஸோ அதனால்தான் 2024 தமிழ் புத்தாண்டோட 12 ராசிக்கான பலன்களும் சொல்கிறதுக்காக ராஜயோகம் புகழ் டாக்டர் கே ராம் சார் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. அவரை நிகழ்ச்சிக்குள்ளே வரவேற்றுலாம். வணக்கம் சார். வணக்கம். கடந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 2024 தமிழ் புத்தாண்டு நம்மளோட கன்னி ராசிக்கு எப்படி இருக்கும்ன்றத ரொம்ப அழகாக எடுத்து சொல்லிட்டீங்க. ஸோ துலாம் ராசிக்காரர்கள் ரொம்ப ஆவலாக நமக்கு எப்படி இருக்க போகுது வருஷம் அப்படின்னு தெரிஞ்சுக்க காத்துட்ருக்காங்க. ஸோ 2024 தமிழ் புத்தாண்டு துலாம் ராசிக்கு எப்படி இருக்க போகுது? பொதுவாகவே 2024 குரோதி வருட தமிழ் புத்தாண்டில் வந்து எவ்வளவோ சிறப்புகளை வந்து அடுக்கடுக்காக சொல்லக்கூடிய அமைப்பு இருந்தால் கூட சுருக்கமாக ரத்தின சுருக்கமாக பதிவு பண்ணும் அப்படின்னா 2024 குரோதி வருட தமிழ் புத்தாண்டு அரச யோகத்தோடும் ஆடம்பர யோகத்தோடும் நீச்சபங்க ராஜ யோகத்தோடும் முகூர்த்த சம்பந்தப்பட்ட சுபகாரியங்களில் சிறிய தோஷத்தோடும் ஆரம்பிக்குது அப்படிங்கிறது ரத்தின சுருக்கம். துலா ராசியை பொறுத்தளவுக்கு துன்பங்களை வெல்லக்கூடிய ஆண்டாக அமையப் போகுது அப்படிங்கிறதுல எல்லளவும் சந்தேகம் இல்லாமல் வந்துட்டு இருக்குது. அதாவது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 7 இடத்துல கலஸ்தர ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால திருமணம் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து ஒரு கைகூடி வராமல் உள்ளவங்களுக்கு, திருமண தடை சம்பந்தப்பட்ட விஷயங்களை உள்ளவர்களுக்கு நல்லதொரு விடை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையப் போகுது. நல்ல இடத்துல சம்பந்தம், நல்ல வரன் கிடைக்கக்கூடியது, நல்ல மாப்பிள்ளை அப்படி அமையக்கூடியது, படித்த மாப்பிள்ளை அப்படிங்கிறத விட பிடித்த மாப்பிள்ளை கிடைக்கக்கூடியது, கஷ்டப்பட்ட பொண்ணு அப்படிங்கிறத விட இஷ்டப்பட்ட பொண்ணுக்கு மன வாழ்க்கை கிடைக்கக்கூடியது. இந்த மாதிரி சந்தோஷமான சம்பவங்கள், சந்தோஷமான நிகழ்வுகள், அதாவது சம்பவம் எல்லாம் வந்து நல்ல நிகழ்வுகளாக மாறக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையப் போகுது. சந்தோஷம்தான். ஆனால் அதே 7 இடத்துல வந்து சூரிய பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால முதல் திருமணம் அப்படிங்கிறத விட, அதாவது இரண்டாவது திருமணத்தை எதிர்நோக்கியுள்ள ஒரு சில பாக்கியவான் பாக்கியவர்களுக்கு கூட நல்ல திருமணம் அமையக்கூடிய ஒரு நல்லபடியான அமைப்பு இந்த வருஷத்துக்குண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருந்துட்டு இருக்குது. 2, இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே ஜென்ம ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான், 8 இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 6 இடத்துல மிகப்பெரிய உச்சம் பெற்று இருக்கிறதுனால சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி அப்படிங்கிற தத்துவத்தை மிஞ்சி நீங்கள் சிந்திக்காமல் செயல்பட்ட காரியத்தில் கூட நன்மை அப்படிங்கிற விஷயத்தை சந்திக்கக்கூடிய பாக்கியங்கள் இந்த குரோதி வருஷத்தில் வந்து அதிகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். புதன் பகவான் நீச்சம் பெற்று இருந்தால் கூட மாணவர்களுக்கு அறிவுரை அப்படிங்கிறது பிடிக்காமல் இருந்தால் கூட இந்த காலத்து பிள்ளைகளுக்கு வந்து பிடிக்காத ஒரே விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்வைஸ் பண்ணுறது தான். அந்த அட்வைஸ் பண்ணுற விஷயத்தை மட்டும் ஓரளவுக்கு நீங்கள் அடக்கமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாணவர்கள் வந்து தன்னுடைய இஷ்டப்படி தன்னுடைய ஒரு முடிவுப்படி கஷ்டம் இல்லாமல் படித்து கல்வியில் ஓரளவு தேர்ச்சி பெற்றுவாங்க. முதல் நிலை அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். ஆனால் வந்து கண்டிப்பாக தோற்று போகாமல், முதல் மாணவராக வர்றாங்களோ இல்லையோ ஆனால் தேர்வில் வந்து தோற்று போகாத ஒரு சூழலை வந்து மாணவர்கள் ஏற்படுத்திக்கக்கூடிய பக்குவம் இந்த வருஷத்தில் அதிகமாக வந்துட்டு இருக்கோம். எதனால், புதன் பகவான் நீச்சம் பெற்று இருந்தால் கூட ராசி அதிபதி சுக்கர பகவான் உச்சம் பெற்று நீச்ச பங்க ராஜயோகத்தோடு இருக்கிறதுனால எப்படி பார்த்தாலும் கடைசி நேரத்தில் கௌரவ பாதிப்பு ஏற்படாமல் காப்பாற்றக்கூடிய சூழல் இந்த கிரகங்களுக்கு இருந்துகிட்டு இருக்குது. பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால ஒரு சில பிள்ளைகள், அதாவது தேவையில்லாத தீய பழக்கங்களுக்கு ஆட்படக்கூடிய சூழல் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. எந்த ஒரு பிள்ளையாக இருந்தாலும் அந்த பிள்ளை, நல்ல பிள்ளைகள் கூட தொல்லை பிள்ளைகளாக மாறக்கூடிய சூழல் இருக்கிறதுனால அந்த பிள்ளைகள் வகையில் ஓரளவு கவனம் செலுத்துவது நல்லது. எவ்வளவுதான் செல்ல பிள்ளையாக இருந்தாலும், எவ்வளவுதான் நல்ல பிள்ளையாக இருந்தாலும் அந்த பிள்ளைகளுக்கு தேவையில்லாத தொல்லைகள் வரக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால பெற்றவங்க நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்குது. அந்த பிள்ளைகளுடைய வயசு தாண்டி வந்த நீங்கள் அந்த பிள்ளைகளை பெருமையாக பேணி காத்து பெருமையான ஒரு சூழலை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு பெற்றவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம மறந்துடக்கூடாது. 9 இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் இழந்த செல்வம் திரும்ப கிடைக்கக்கூடியது, இழந்த கௌரவம் திரும்ப கிடைக்கக்கூடியது, இழந்த சொத்துப்பத்துக்கள் ஓரளவு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகமாக வந்துட்டு இருக்கும், பயப்பட வேண்டாம். அதே 9 இடத்து அதிபதி புதன் பகவான் நீச்சமங்க ராஜயோகத்தோடு இருக்கிறதுனால, அதே மாதிரி வந்து சந்திர பகவான் வந்து தானியாதிபதியாக
இருக்கிறதுனால, குரு பகவான் ரசாதிபதியாக இருக்கிறதுனால, ரசாதிபதி குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியை வந்து சப்தம பார்வையாக பார்க்கறதுனால, சத்தம் இல்லாத வெற்றிகள் மொத்தமாக கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகமாக வந்துட்டு இருக்கும். சொந்த வீடு வாங்கக்கூடிய, விவசாய நிலம் வாங்கக்கூடிய ஆசைகள் ஒரு சில பேருக்கு பூர்த்தியாகும். நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் ஒரு சில பேருக்கு அமையும். கார்மெண்ட் சம்பந்தப்பட்ட, அழகு சாதன பொருள் சம்பந்தப்பட்ட, விவசாய சம்பந்தப்பட்ட, நெசவு சம்பந்தப்பட்ட, கைத்தறி சம்பந்தப்பட்ட தொழில் வியாபார உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர்வுகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக இருந்துட்டு இருக்கும். எது எப்படி இருந்தாலும் இவ்வளவு நன்மைகள் இருக்கக்கூடிய இந்த குருவதி வருட தமிழ் புத்தாண்டில் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானும் சனி பகவானும் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால வரக்கூடிய லாபங்கள், நீங்கள் கஷ்டப்பட்டு நீங்கள் இஷ்டப்பட்டு உங்களுக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கிடைக்காம உங்கள் கூட உள்ள மற்றவர்களுக்கு போகக்கூடிய சூழல் இருக்கிறதுனால கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டு முன்னுக்கு வரக்கூடிய நீங்கள் எல்லா விஷயத்திலும் வந்து கவனமாக இருக்கக்கூடியது. சொந்த தாயாக இருந்தாலும், பிள்ளையாக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும், கணவனாக இருந்தாலும், சொந்தமாக இருந்தாலும், பந்தமாக இருந்தாலும், எந்த நேரத்திலும் கவனமாக செயல்படக்கூடிய சூழலை ஏற்படுத்திக்கிறது நல்லது. எல்லாமே கடவுள் பார்த்துக்குவார் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து கொஞ்சம் வந்து கவனமாக இருக்கிறது நல்லது. அதாவது கடவுள் அப்படிங்கிறது ஒரு சில விஷயங்களை, நல்ல விஷயங்களை காட்டுவார், ஆனால் எந்த விஷயத்தையும் ஊட்ட மாட்டார் அப்படிங்கிற உண்மையை புரிந்து நடக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்தக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு குருவதி வருடம் துலா ராசிக்கு அமையும். சூப்பர் சார். ஸோ இந்த 2024 தமிழ் புத்தாண்டு துலாம் ராசிக்காரர்கள் கவனத்தோடு இருங்க, தெளிவு பிறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இழந்த வாழ்க்கையாகட்டும் சரி, பணம் பொருள் எல்லாமே மீட்டெடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையான வார்த்தையும் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். ஸோ இவங்களுக்கு என்ன தெய்வ வழிபாடு உகந்ததாக இருக்கும், என்ன பரிகாரம் பண்ண வாழ்க்கை இன்னும் சிறக்கும்? பொதுவாகவே துலா ராசிக்காரர்கள் உங்களுக்கு வந்து யோகமும் அதிர்ஷ்டமும் அதிகமாக இருக்கிறதுனால அதை விட அதிகமாக அந்த யோகம் அடுத்தவங்களுக்கு போகக்கூடிய ஒரு சூழலும் இந்த தமிழ் புத்தாண்டில் குருவதி வருஷத்தில் இருக்கிறதால சுக்கர ஓரையில் ஸ்ரீ சக்கரம் படிப்பது நல்லதாக இருந்துட்டு இருக்கும் இந்த துலாராசியை பொறுத்தளவுக்கு பரிகாரமாக. சார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான சந்தேகம் கேட்கணும்னு சொல்லி மக்கள் சார்பாக நான் வந்திருக்கேன். ஏன் உங்ககிட்ட இதை கேட்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை 18 வருஷமாக வந்து நம்மளோட மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, கனடான்னு சொல்லி அவங்க பத்திரிகையில் தினப்பலன், வாரப்பலன், மாதப்பலன்களாக எழுதிட்டு இருக்கீங்க. ஏன் இதை நான் வந்து குறிப்பிட்டு சொல்றேன்னா, வந்து டைம் ஃப்ரேம் மாறும், நம்ம ஊர்ல டைம் வேற, அவங்க ஊர்ல டைம் வேற. ஸோ ஒரு ஒரு ஊருக்கும் கணிச்சு ஒரு வருஷம் இல்ல 18 வருஷமா எழுதிட்டு இருக்கீங்க. அப்படி ஒரு நம்பிக்கை தரமான ஆளா தான் இங்க இருப்பீங்க, எக்ஸ்பீரியன்ஸான பர்சனா இருப்பீங்க. ஸோ உங்ககிட்ட கேட்கறதா கரெக்டா இருக்கும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த பொது பலன்கள் சொல்லும் போது, வந்து ஒரு ஒரு ராசிக்கும் சொல்லும் போது நீங்க சொல்ற விஷயங்கள் 90% மக்களுக்கு கரெக்டா அமைஞ்சிரும். உங்களுக்கு இந்த வருஷம் இந்த யோகம் இருக்குன்னா அந்த யோகம் இருக்கும், ஆனால் அதில் ஒரு 10% மக்களுக்கு அது இருக்காது. அவங்க வந்து இவங்களுக்கு நடந்துச்சு அதே ராசி தான், ஆனால் நானும் அந்த ராசி தான், எனக்கு அது நடக்கலையே, நீங்கள் சொன்னது எனக்கு பலிக்கலையே அப்படின்னு சொல்லி கமெண்ட்லாம் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க, அது ஏன் அவங்களுக்கு நடக்கலைன்ற காரணம் சொல்லுங்களேன். இல்லை, இது வந்து பொதுவான பதில் அப்படிங்கிறத விட நம்ம ராஜயோகம் கமெண்ட்ஸ்லேயே நிறைய பேர் கேட்பாங்க. அதாவது ஒரு சில பேர் கேட்குறது வந்து, சார் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க எனக்கு இது விலை நடக்கலை, ஏன் நடக்கலை அப்படின்னு ஆதங்கமாக கேட்பாங்க. என்னோடய ராசியை கொஞ்சம் ஆழ்ந்து பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. ராசி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாட்டுக்கும் வந்து ஜாதகமே மாறுபடுது. இந்தியாவுக்கு ஒரு ராசி பலன், கடகராசியை சேர்ந்தவங்க, சிம்மராசியை சேர்ந்தவங்க, கன்னிராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்தியாவில் ஒரு பலன் அப்படின்னா அதுவே கனடாவில் வந்து மாறுபடும், அதே கன்னிராசிவங்களுக்கு பலன் மாறுபடும். அதே மாதிரி இங்கே வந்து இந்தியாவில் மேசராசியை சேர்ந்தவங்களுக்கு ஒரு பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மலேசியாவில் மேசராசியை சேர்ந்தவங்க அந்த தேதியில் அந்த நாளில் பலன் மாறுபடுது அப்படிங்கிறதான் அந்த திதிக்குண்டான விதியாக இருந்துட்டு இருக்குது. இவ்வளவெல்லாம் கணிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்கு நடக்கக்கூடிய சொல்லக்கூடிய விஷயங்களில் வந்து அந்த செய்தியில் எந்த விதமான மாறுபாடும் இருக்காது அப்படிங்கிறது ஆணித்தரமான உண்மை. இருந்தாலும் சில பேருக்கு எனக்கு இது நடக்கலையே அப்படின்னு ஆதங்கமாக, ஏன்னா நம்ம நிகழ்ச்சியை பார்க்குறவங்க 50 வருஷம் 60 வருஷம் பெரியவங்க பார்க்குறாங்க அப்படிங்கிறத விட சின்ன வயசில் உள்ளவங்க, அதாவது 7வது 8வது படிக்கக்கூடிய சிறுமர் சிறுமி கூட நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு நிறைய கேள்வி கேட்டிருக்கீங்க அப்படிங்கிறது வந்து மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம் வந்துட்டு இருக்குது. அந்த வகையில் ஒரு சில பேருக்கு ராசிப்படி சொல்லக்கூடிய, கோச்சாரப்படி சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் கொஞ்சம் நடக்காமல் போகிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ராசி அப்படிங்கிற கோச்சாரத்தை எடுக்கும் பொழுது இந்த ராசிக்கு இந்த கோச்சாரப்படி கிரகங்களுக்கு இருக்கும் பொழுது எந்தெந்த மாதிரியான பலன் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நிகழ்ச்சியில் சொல்கிறோம் இல்லையா, நிகழ்ச்சியில் சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் அத்தனை பலன்களும் நிச்சயமாக, அதாவது அச்சு பிறழாமல் அப்பளுக்கு இல்லாமல் நிச்சயமாக பலிதமாகும் அப்படிங்கிறது உண்மை. இருந்தாலும் ஏன் வந்து ஒரு சில பேருக்கு பலிதமாகலை நடக்கலை அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ராசியை மையமாக கொண்டு இந்த ராசிக்கு நன்மைகள் சொல்லும்போது சந்தோஷப்பட்டுக்கலாம். அப்படி ஒரு கால் நடக்க முடியாத ஜாதகத்துக்கு நீங்க என்ன பண்ணணும்
அப்படின்னா ராசியை மட்டுமே மையமாக இல்லாமல் உங்கள் ஜாதகத்தை பார்த்து ஜாதகத்தில் ஏதாவது தோஷம் வந்தது அப்படின்னா இந்த நிகழ்ச்சியில் சொல்லக்கூடிய சந்தோஷம் அப்படிங்கிற உண்மை உங்களுக்கு நடக்காமல் வந்துகிட்டு இருக்கும். அப்போ தோஷம் அப்படிங்கிற மூன்று இடத்த வந்து நீங்கள் விளக்குவதற்காக நீக்குவதற்காக எந்த வழிபாடு எந்த மாதிரியான பரிகாரம் அப்படிங்கிற விஷயத்தை சரியான வகையில் செஞ்சீங்க அப்படின்னா முறையான ஒரு முன்னேற்றம் யாராக இருந்தாலும் கிடைக்கும் அப்படிங்கிறது. கடவுளாகவே இருந்தால் கூட எந்த மனுஷனாக இருந்தால் கூட எந்த ஜாதகமாக இருந்தால் கூட அந்த ஜாதகத்தில் சொந்த யோகம் அப்படிங்கிறது நிச்சயமாக வச்சிருப்பார், வச்சுத்தான் ஆகணும், அதுவும் கடவுளுக்கு ஒரு விதி. அந்த வகையில் உங்கள் ஜாதகத்தில் வந்து யாராக இருந்தாலும் நீங்கள் அரசனாக இருந்தாலும் ஆண்டியாக இருந்தாலும் யோகம் அப்படிங்கிறது இருக்கும். அந்த யோகம் எந்த வயசில் வருது, அந்த யோகம் எந்த மாதிரி வருது, அது எத்தனை வருஷத்துக்கு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை ஆணித்தரமாக அப்பளுக்கு இல்லாமல் தெரிந்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு உங்கள் சொந்த ஜாதகத்துடைய சிறப்பு. ரொம்ப நன்றி சார். கண்டிப்பாக இந்த சந்தேகம் எனக்குள்ளேயுமே ஆக்சுவலி இருந்தது. ஏன்னா வந்து நீங்கள் சொல்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே பார்த்தாலுமே வந்து அவங்க சொல்கிறது ஒரு 90% நடக்கும், ஒரு 10% நடக்காது. இதெல்லாம் நடந்துச்சு, அப்போ இதுவும் நடக்கும், நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன் இது நடக்கலையே அப்படின்ற மாதிரி நானும் ஃபீல் பண்ணியிருக்கேன். நீங்கள் சொன்னக்கப்புறம் தான் தெரியும் மலேசியாவில் இருக்க மேஷராசிக்கு வேறு பலனும் நம்ம சென்னையில் இருக்க மேஷராசிக்கு வேறு பலன். ஏன்னா நம்ம சொந்தக்காரங்களாம் வெளியூரில் இருந்துட்டு என்னோடய ஜாதகத்தை பார்த்துட்டு சொல்லுங்கன்னு என்கிட்ட இங்கேருந்து கேட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ நான் சொன்னது எதுவும் பழிக்கலைங்கிறது காரணம் இதுதான் தெரிஞ்சிருச்சு. ரொம்ப நன்றி சார். பல பேரோட சந்தேகத்துக்கான தெளிவான பதிலை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. ஸோ நேர்களே, கண்டிப்பாக இன்றைக்கி நம்மளோட ராஜயோகம் நிகழ்ச்சியில் இந்த தகவல் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ சார் சொன்ன மாதிரி ஊருக்கு ஏற்ற மாதிரியும் சரி, உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரியும் சரி, பலன்கள் மாறுபடும். ஸோ அதனால் குழப்பிக்க வேண்டாம். தெளிவான பதில் கிடைக்கணும், தெளிவான பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னா உங்களோட தெளிவான ஜாதகத்தோடு வந்தீங்கன்னா அதுக்கான பதில்கள் கிடைக்கும். என்ன நேர்களே, இன்றைக்கி நம்மளோட ராஜயோகம்ல வந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். ஸோ உங்களுக்கு உங்களோட சொந்த ஜாதகத்தை வந்து பார்க்கணும் அப்படின்ற விருப்பம் இருந்தால் நீங்கள் கீழே வர ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து பார்க்கலாம். அந்த நம்பர் அப்பாயின்மெண்ட்டுக்கு மட்டும்தான். அது போக உங்களுக்கு சொந்த கேள்விகள் இருக்கலாம், பொது கேள்விகள் இருக்கலாம். அந்த கேள்விகளுக்கான பதில்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியில் ஏறத்தாழ 7500 வீடியோக்கள் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். பல கேள்விகளுக்கான பதில்கள் அதில் இருக்குது. ஸோ உங்கள் சொந்த கேள்விகளுக்கும் பொது கேள்விகளுக்கான பதில்களும் நிச்சயம் அதில் இருக்கும். ஸோ ராஜயோகம் யூடியூப் டிவியை போய் பார்த்தீங்கன்னா பதில்கள் தானாக கிடைக்க போகுது. ஸோ மீண்டும் சொல்கிறேன், உங்களுக்கு வந்து நம்ம சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தால் விருப்பம் இருந்தால் கீழே ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அந்த நம்பர் அப்பாயின்மெண்ட்டுகளுக்கு மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன்லையும் நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் வேணால் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், அதுக்கும் நீங்கள் அந்த நம்பர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன், கீழே வர நம்பர் உங்களோட அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு மாத்திரம்தான்.